வெல்கம் டு ஜோ அண்ட் சாம் ஹெல்த் கேர் டெக்னாலஜி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ஹார்ட் ரேட் மானிட்டர் சோ இதுக்கு முன்னாடி இசிஜி சிக்னல் எப்படி அப்டேன் பண்றோம் அண்ட் அதுல இருந்து ஹார்ட் ரேட் எப்படி கேல்குலேட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இப்ப நெக்ஸ்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர் பத்தி பார்ப்போம்

பேரு பிராடி கார்டியா அதுவே ஹார்ட் ரேட் ஹண்ட்ரட்க்கு மேல போச்சுன்னா அந்த கண்டிஷன் பேரு டாக்கி கார்டியா ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர் பத்தி பார்ப்போம் ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணும் அண்ட் மெஷர் பண்ணக்கூடிய ஹார்ட் ரேட்டை டிஸ்ப்ளே பண்ணும் ஆர் ரெக்கார்ட் பண்ணும் ஸோ அதுதான் ஹார்ட் ரேட் மானிட்டர் நெக்ஸ்ட் நம்ம அதோட பிளாக் டைக்ராம் பார்ப்போம் ஸோ பிளாக் டைக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆகும் ஸோ நம்மளோட ஹார்ட் ரேட் மானிட்டரில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் மட்டும் அல்மோஸ்ட் காமனாக இருக்கும் பட் அதுக்கப்புறம் உள்ளது ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய அன்லாக் இசிஜி சிக்னலை நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணோம் இல்லையா ஆம்பிளிஃபிகேஷன் எதுக்காக நம்மளோட இசிஜி சிக்னல் மில்லி ஒரு ரேஞ்சில் இருக்குது ஸோ அதை வந்து ஓல்டேஜ் ரேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் ஆப்வியஸாக எடுக்கக்கூடிய இசிஜி சிக்னலில் நாய்ஸஸ் இருக்கும் ஸோ அதை ஃபில்டர் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபில்ட்ரிங் ஸ்டேஜ் அண்ட் எடுத்த அன்லாக் சிக்னல் நம்ம டிஷ்டலாக கன்வெர்ட் பண்ணணும் எதுக்காக அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் டொமைனில் ஸோ அதனால தான் இந்த ஏடிசி அன்லாக் டு டிஜிட்டல் கன்வெட்டர் அண்ட் ஃபர்தராக பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அதாவது இசிஜி சிக்னலில் இருந்து ஹார்ட் ரேட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம அல்காரதம் ஃபீட் பண்ணி வச்சுருப்போம் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆடினோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ அடிஷனலா நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கப்புறம் நம்மளோட கேல்குலேட் பண்ண ஹார்ட் ரேட்டை நம்ம டிஸ்பிளே பண்றோனாலும் அந்த இடத்துல பண்ணிக்கலாம் சோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும்னா டிஸ்பிளே வரும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் நம்ம டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம செஸ்ட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை வச்சு ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுவோம் அண்ட் மெஷர் பண்ண ஹார்ட் ரேட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட செஸ் பேண்ட்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகணும் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் அது ரிசீவ் ஆகணும் ஸோ ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் அண்ட் தென் ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே ஆகும் ஸோ அதனால நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் டைக்ராம் சேஞ்ச் ஆகும் ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வியரபிள் ஹார்ட் சைட் மானிட்டர் ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்மார்ட் வாச்சஸ் பார்த்துருக்கோம் அதுல டிஸ்பிளேஸ் இருக்கும் இல்லையா ஸோ இந்த டிஸ்பிளேல நம்மளோட ஹார்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் அண்ட் இதுதான் செஸ்ட் பேண்ட் அண்ட் இந்த செஸ் பேண்ட்ல ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணி ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் மூலமா ஹார்ட் ரேட்டை வந்து நம்மளால வியூ பண்ண முடியும் சோ இதுதான் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் அப்படிங்கிறது பட் இந்த இடத்துல நம்ம முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இதுல இசிஜி லீட்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல ஸோ இசிஜி லீட்ஸ் மூலமா அக்யூர் பண்ண இசிஜி சிக்னல்ல இருந்தால் ஹார்ட் ரேட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் பட் தான் வந்து இசிஜி லீட்ஸை யூஸ் பண்ணல இல்லை அப்புறம் இதில் இருந்து எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஆப்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஹார்ட் ரேட் வந்து கேல்கலேட் பண்றோம் அது என்ன ஆப்டிக்கல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா

சோ பொதுவாவே ஒரு பார்ட்டிக்கல் மேல லைட் பட்டுச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது பார்ட்டிகளுக்கு அந்த லைட்டோட வேவ்லன்தோட அஃபினிட்டி ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அது ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அதை அப்சார்பன் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அப்சார்ப்ஷன் போக மிச்சது வந்து வெளியே டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா அதுதான் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் சில பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய லைட்டை வந்து எல்லா டேரக்ஷன்லயும் பண்ணிவிடும் இதுதான் வந்து ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம் சிமிலரா இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த பிங்கர்லயும் நடக்கிறதுக்கான பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா சோ ஒன்ஸ் லைட் சோர்ஸ்ல இருந்து லைட் உள்ள பாஸ் ஆகுது அண்ட் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம் சோ ரிஃப்ளெக்ட் ஆகுற லைட்டை நம்ம மெஷர் பண்ணும் சோ நம்மளோட லைட் சோர்ஸ் பக்கத்துலயே நம்ம போட்டோ டிடெக்டர்ஸ வந்து பிளேஸ் பண்ணுவோம் சோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்டன்ஸ் மெத்தட் ஸோ ரிஃப்ளெக்டன்ஸ் மெத்தடில் லைட் சோர்ஸ் அண்ட் ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் எப்படி பக்கத்துல தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் லைட் சோர்ஸ் உள்ள பாஸ் ஆகி ஸ்கேட்ரோ ட்ரான்ஸ்மிட் ஆகுறதை நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா ஸோ அதுக்கு ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் ஆப்போசிட் சைடில் வச்சிருக்கோமா இதுதான் வந்து ட்ரான்ஸ்மிட்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட் ஹார்ட் ரேட்டை நம்ம எப்படி பிபிலேருந்து மெஷர் பண்ணுறோம் அப்படி பற்றி பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் லைட் சோஸ் அண்ட் ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த லைட் சோர்ஸாக நம்ம இன்ஃப்ரா ரெட் லைட்டை யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஃபோட்டோ டிடெக்டர்ஸாக ஃபோட்டோ செல்ஸ் ஆர் ஃபோட்டோ ரெசிஸ்டர் ஃபோட்டோ ட்ரான்சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ ஹார்ட் ரேட்டை வந்து இன்டர்பீட் இன்டர்வல் நம்ம இசிஜி சிக்னலில் எப்படி கால்குலேட் பண்ணணும் ஆர்ஆர் இன்டர்வல் வச்சு கேல்குலேட் பண்ணோம் அதுவே இதில் பார்த்தோம்னா இன்டர்பீட் இன்டர்வல் ஆர் பீக் டு பீக் இன்டர்வல் வச்சு கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எல்இடி அதாவது லைட் சோர்ஸ் ஒன்று வேணும் அண்ட் ஃபோட்டோ ரெசிஸ்டர் அதாவது ஃபோட்டோ டிடெக்டர் ஒன்று வேணும் இன் பிட்வீன் நம்மளோட ஃபிங்கர் நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ எல்இடிக்கு பார்த்தோம்னா இனிஷியலா டிசி பவர் சப்ளை நம்ம கொடுக்கலாம் ஸோ டிசி பவர் சப்ளை கொடுத்தாதான் இந்த எல்இடி வந்து கான்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏசி சப்ளை கொடுக்குறோன்னா ஹாஃப் சைக்கிள் அதாவது ஏசி சப்ளைல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸ் இருக்கு சோ பாசிட்டிவ் ஃபேஸ்க்கு மட்டும் தான் இந்த எல்இடி க்ளோ ஆகும் நெகட்டிவ் ஃபேஸ்க்கு ஆஃப் ஆயிரும் சோ நம்ம ஏசி சப்ளை இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது டிசி சப்ளை டிசி பவர் சப்ளை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணனும் அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் கரண்ட் சப்ளை அதாவது சிசிஎஸ் அப்படின்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் சப்ளை ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக அதாவது ஏதாவது ஒரே வேல்யூவில் கான்ஸ்டண்ட்டாக கரண்ட சப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் சப்ளை ஸோ இந்த இடத்துல கரண்டோட வேல்யூ எந்த கேஸ்லையுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது ஸோ நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம் அவுட்புட்டில் என்ன வோல்டேஜ் வருதுன்னு மெஷர் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ இந்த அவுட் புட் ஓல்டேஜ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இந்த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர் பொறுத்து தான் இருக்கும் ஸோ வி ஈக்குவல் டு ஐஆர் ஓம்ஸ்லா பாட்டி ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த கரண்ட் இதை பொறுத்தா இந்த ஓல்டேஜ் வேரி ஆகும் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் எந்த கேஸ்லயுமே வேரி ஆக போறது இல்ல சோ வேரி ஆச்சு அப்படின்னா போட்டோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும் அதாவது இந்த போட்டோ ரெசிஸ்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் தான் வேரி ஆகும் சோ அதுக்கேத்த மாதிரி இந்த வோல்டேஜ்லயும் வேரியேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும் சோ சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இமேஜின் பண்ணிக்கலாம் இங்க எல்இடியில இருந்து கம்ப்ளீட்டா எல்லா லைட்டுமே வந்து ஃபோட்டோ ரெசிஸ்டர் மேலே படுது ஸோ அப்படி படும்போது இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும் ஸோ எல்இடியில இருக்கக்கூடிய லைட் கம்ப்ளீட்டா அதாவது லைட் அதிகமா இருக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா வோல்டேஜும் கம்மியா இருக்கும் ஓகேவா சப்போஸ் இங்கே ஃபிங்கர் நம்ம பிளேஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம் ஸோ ஃபிங்கர் பண்ணும்போது நம்மளோட blood ஃப்ளோ இருக்கு இல்லையா ஸோ பிளட் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக வேரி ஆக போகுது நம்மளோட ஹார்ட் ஒன்ஸ் பம்ப் பண்ண உடனேயே நம்மளோட மொத்த பாடி பார்ட்ஸ்க்கும் வந்து பிளட் ஃப்ளோ போக போகுது ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்குமே அந்த blood ஃப்ளோ ஆக ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல லைட் இன்டென்சிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் இன்டென்சிட்டி கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகுமா இல்லை டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ இருக்குது ஸோ பிளட் ஃப்ளோ இருக்கும் போது வெளியில் வரக்கூடிய லைட் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்படி கம்மியாக இருக்கிறப்ப ஃபோட்டோ ரெசிஸ்டோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அண்ட் ஓல்டேஜ் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த பீக் சிக்னல் வந்து கிரியேட் ஆகுது அண்ட் பிளட் ஃப்ளோ அப்புறம் அதாவது ஹார்ட் நெக்ஸ்ட் டைம் பீட் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் வந்து பிளட் ஃப்ளோ கம்மி ஆகும் இல்லையா ஸோ அப்படிங்கிறப்ப இந்த லைட் இது சேஞ்ச் ஆக போகிறது இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆக போகிறது இல்லை பட் இன்சைட் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபிங்கரில் பிளட் வால்யூம் கம்மி ஆகுது ஸோ அப்படி பிளட் வால்யூம் கம்மி ஆகும் போது இந்த ஃபோட்டோ ரெசிஸ்டோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆகும் கம்மியாகும் பிகாஸ் இந்த லைட் மொத்த இன்டென்சிட்டியும் வந்து இந்த ஃபோட்டோ ரெசிஸ்டர் மேலே படும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஃபோட்டோ ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் ஸோ அப்படி கம்மியாகிறதுனால இ நாட் அதாவது அவுட் புட் ஓல்டேஜும் கம்மியாகும் இந்த மெஷர்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டா இசிஜி சிக்னல் எடுக்க போகிறது இல்லை இன்டெரெக்டாக பிளட் இருந்து தான் ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அதாவது எடுக்கக்கூடிய பிபிஜி சிக்னல்ல இருந்து தான் வந்து நம்ம ஹார்ட் ரீட்டை கால்குலேட் பண்ணுறோம் ஸோ ஹார்ட் ரேட் கேல்குலேட் பண்ணும்போது இந்த இருக்கக்கூடியது ஒரு பீக் இருக்கு இல்லையா ஒரு பீக்குக்கும் நெக்ஸ்ட் பீக்குக்கும் உள்ள இன்டர்வல் தான் வந்து பீட் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பீட் இன்டர்வல் வச்சு தான் நம்ம ரேட் கல்குலேட் பண்றோம் ஸோ ஆப்யஸா ஆறார் இன்டர்வல்லிருந்து கேல்குலேட் பண்ணும்போது நம்ம எப்படி சிக்ஸ்டி பை ஆர்ஆர் இன்டர்வல் ஈக்குவல் டு ரேட் அப்படின்னு நம்ம சொன்னோமோ சிமிலராக ஐபிஐ யூஸ் பண்ணும்போது அதே தான் சிக்ஸ்டி டிவைட் பை ஐபிஐ ஈக்குவல் டு ஸோ இதை வச்சு தான் நம்ம ரேட் கேல்குலேட் பண்றோம் நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் லைட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஓல்டேஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் லைட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓல்டேஜோட வேல்யூ டிகிரீஸ் ஆகும் ஸோ ஹார்ட் ரேட் நம்ம பிளட் ஃப்ளோல இருந்து இன்டரக்டாக தான் மெஷர் பண்றோமே தவிர டைரக்டா மெஷர் பண்ணல ஸோ ஹார்ட் வந்து ஒன்ஸ் பிளட்டை பம்ப் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்ட்ரீஸ்ல பிளட் ஃப்ளோ இருக்கும் இல்லையா ஸோ அந்த பிளட் ஃப்ளோ வச்சுதான் நம்ம ஹார்ட் ரேட்டை நான் இந்த இடத்துல மெஷர் பண்றோம் ஸோ ஹார்ட் ஒன்ஸ் பம்ப் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்ட்ரீஸ்ல பிளட் ஃபுளோ போகுது அப்படிங்கிறப்ப அந்த லைட் வந்து ஃபோட்டோ ரெசிஸ்டர் மேல படுறதுல வேரி ஆகுது ஸோ அதை பொறுத்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது அண்ட் வோல்டேஜோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது ஸோ நம்ம லைட் சோர்ஸ் அண்ட் போட்டோ டெக்டர்ஸை எங்க ப்ளேஸ் பண்றோம் அப்படிங்கறதும் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்கின் பக்கத்துல எங்க ஆர்டரிஸ் இருக்கோ தான் நம்ம இந்த லைட் சோர்ஸ் அண்ட் போட்டோ டிடெக்டரை பிளேஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாமே ஹார்ட் ஷேட் மானிட்டர்ல இருக்கக்கூடியது தேங்க்யூ எவ்ரிவான்